ஸோ வெறும் ப்ரைஸ் ஆக்ஷனை மட்டுமே யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக முடியும் அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கம்ப்ளீஷனில் நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க, ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி செப்டம்பர் 5th மார்க்கெட் வந்து மார்னிங் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் ஆன உடனே வந்து பெரும்பாலும் அக்ரஸிவ் ட்ரேடர்ஸ் ட்ரேட் எடுப்பாங்க, பட் ஒரு கன்சர்வேட்டிவ் அதாவது கொஞ்சம் பொறுமையாக இருக்கிற ட்ரேடர்ஸ் வந்து ட்ரெண்டு எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு தான் ட்ரேடும் எடுப்பாங்க, ஓகேங்களா? ஸோ அதுதான் ரொம்ப சேஃபும் கூட. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 9:15 வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அதோடய ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாமல் கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ஃபால் வந்து கொடுக்குது, ஓகேங்களா? ஸோ எது வரைக்கும் டவுன் ஃபால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10:40, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து டவுன் ஃபால் கொடுக்குது, ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் டவுன் சைடு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த ட்ரெண்ட் லைனை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:50 வந்து பிரேக் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? ஸோ பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லோ வந்து மார்க்கெட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த லோ தான் அது. ஸோ இந்த லோ வந்து மார்க்கெட்டால் மறுபடியும் உடைக்க முடிஞ்சால் மட்டும்தான் அன்றைக்கான மார்க்கெட் வந்து செல்லிங்கில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுலேயே நமக்கு தெரியுது என்னென்னா மார்க்கெட் வந்து அந்த டைமில் வந்து புல்லிஷ்க்கான மூமெண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிறது, ஓகேங்களா? ஸோ இது இன்னொரு ஃபார்மேட்டில் பார்க்கலாம். மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஹையர் லோயர் ஹை லோயர் ஹை லோயர் லோ லோயர் லோ லோயர் ஹை லோயர் லோ வச்சுட்டு வருது. ஸோ அதுக்கப்புறம் ப்ரீவியஸாக இருக்கிற லோயர் ஹை இருக்கு இல்லையா, அதை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு, ஓகேங்களா? ஸோ பிரேக் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் மார்க்கெட் லோயர் ஹை வைக்கணும், ஆனால் வைக்கலை, ஹையர் லோ வச்சுருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்படி ஒரு லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இப்படி ஒரு லோ ஃபார்ம் பண்ணும்போதே தெரியும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் வந்து புல்லிஷில் சேஞ்ச் ஆக போது, ஈவன் இது வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ரீடெஸ்ட் கூட, சரிங்களா? ஸோ நமக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பை சைடுக்கு கிடைக்குது, ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரேடர் இதை அனலைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி எடுத்து அதை எஸ்எல் வந்து இதுக்கு கீழே அப்படின்னா இது கீழே வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டார்கெட் வந்து 1:1:2 வந்து ப்ளேஸ் பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்த இதே போதும், நமக்கு வந்து மார்க்கெட் வந்து இங்கேருந்து பை சைடெலாம் போக போகுது, ஓகே? நம்ம இங்கேருந்து சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோம், அடுத்து எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்புகள் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹையர் ஹை வச்சுருந்தது இல்லையா, அதை வந்து பிரேக் பண்ணிடுச்சு, ஓகேங்களா? இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி ஹையர் ஹை வச்சுருக்கு, ஓகேங்களா? ஸோ கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஹையர் ஹை வைக்கிது, இந்த ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஹை வைக்கிறது ஹையர் ஹை, ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல மறுபடியும் என்ன நடந்திருக்கு, ஹையர் லோ நடந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு ஹையர் லோ, ஸோ மறுபடியும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு வந்து பையிங்கில் தான் இருக்குது அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ நம்ம இங்கே ஒரு ட்ரேட் எடுத்திருந்தால் கூட, ஸோ நம்ம 1:1 அப்படின்னா ஈஸியாக வந்து நம்மளால் வந்து கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ஃபுல்லாகவே பையிங்கில் தான் இருந்திருக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு ஈவினிங் ஒரு 2 மணிக்கு மேலே மினிமம் ப்ராஃபிட் புக்கிங்கில் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஸோ டைரக்ஷன் தெரியாமல் ட்ரெண்டு தெரியாமல் ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் ஒரு ட்ரேடருக்கு பிரச்சனை, ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுட்டு பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான லாஸஸும் வராது, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூஸாக நம்ம சேனலில் இந்த மாதிரி தொடர்ந்து பல உபயோகமான தகவல் வந்துட்டுருக்கு. நன்றி.